டென்த் பிளஸ் டூவில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் சிபிஎஸ்இ கேஜி டு 12 கான்டாக்ட் 9025895176 மெட்ரிக் 6 to 12 contact 9344567484 for online admission log on to www.kurunjischoolnkl.in production of induced emf so இதுக்கு முன்னாடி டாபிக்ல நம்ம induced emf எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கற மெத்தட்ஸ் பத்தி சிம்பிளா just names மட்டும் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருப்போம் அந்த நேம்ஸ்ல டோட்டலா 3 கான்செப்ட்ஸ் இருக்கு அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது ஒன் ஆஃப் த மெத்தட் பை சேஞ்சிங் தி ஏரியா ஆஃப் த காயில் அப்படின்றது செகண்ட் மெத்தட் பை சேஞ்சிங் தி ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில் அப்படின்றது தேர்ட் மெத்தட் ஸோ இல்லை ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் ஆர் த மெத்தட்ஸ் டு ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப் சப்போஸ் தே வில் ஆஸ்க் மீன்ஸ் வி ஹவ் டு கால் பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் இண்டக்ஷன் பை சேஞ்சிங் தி ஏரியா ஆஃப் த காயில் பை சேஞ்சிங் தி ஓரியன்டேஷன் ஆஃப் த கிவன் காயில் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் இண்டக்ஷனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம் எப்போ இது பாசிபிள் ஆகும் அப்படின்னா த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்க்கியூட் அண்ட் த மேக்னெட் வி ஹவ் டு டிஸ்டர்ப் த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் தி சர்க்கியூட் அண்ட் த மேக்னெட் ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்ம ஒரு மேக்னெட்டை பிளேஸ் பண்ணுவோம் அந்த மேக்னெட்டுடைய நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு சப்போஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த போல்ஸில் பாஸ் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸால் நாம் பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கண்டக்டரில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத சர்க்கியூட் டயக்ராமில் நம்ம அசியூம் பண்ணலாம் ஸோ பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னால் we have to maintain the relative motion between the circuit and the magnet adhaavadhu circuit ku magnet ku between la irukkakoodiya relative motion keep up pannanum relative motion abindrathu circuit poruthu magneto illa magnet poruthu circuit la nadakkakoodiya changes ah sollum second ah paatham appadina variation in current flows through the nearby coil அப்போ நியர்பை அப்படின்ற வேர்டு இந்த இடத்துல வருது அப்படின்னா டியூ டு தி மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா செல்ஃப் இண்டக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசினோம்னா ஒரே ஒரு காயில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த காயிலில் நம்ம வந்து சப்போஸ் கரண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா நாம் கொடுக்கக்கூடிய கரண்ட்டால் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும் ஃப்ளக்ஸ் சேஞ்சிங்கு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணும் இஎம்எஃப் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லிடுவோம் பட் இங்கே நியர்பை காயில்ன்ற வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது we have to maintain two coils one is the primary coil and another is the secondary coil nu pronounce pannuvom appo oru coil la namba current kuduthom appadina innoru coil la namakku flux changes nadandirukum and the flux changing emf induce panirukum emf current produce panirukum but produce panna current flux oppose pannum produce panna current emf oppose pannum abindrada lens law endra concept la namba sollirpom அப்போ ஃபஸ்ட் மெத்தடில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நம்மளால் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறோம் செகண்டு பார்த்தோம் அப்படின்னா பை சேஞ்சிங் தி ஏரியா ஆஃப் த காயில் அதாவது ஏரியா ஆஃப் த காயிலை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுமா அப்படின்னு கொஷின் வரும்பொழுது ஹியர் ஆல்சோ இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ லெட் அஸ் கன்சிடர் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் வி ஹவ் டு ஜஸ்ட் கீப் இன் மைண்ட் the cross symbols are called as the direction of the magnetic field lines அதாவது இந்த இன்ட் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா இந்த cross symbols அப்படின்றது magnetic field உடைய டைரக்ஷனை சொல்லுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் இட் இஸ் ஆக்டிங் இன்வர்ட் டைரக்ஷன் அப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த cross symbol தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை டிட்டர்மைன் பண்ணுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும் அதே போல் இன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் சப்போஸ் பேரலலாக இருந்தது அப்படின்னா அவுட்வர்ட் டைரக்ஷனாக இருக்கும் அப்படி பேரலலாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து அவுட்வர்ட் டைரக்ஷனாக நமக்கு ஆக்ட் ஆகும்
பட் இந்த இடத்துல நம்ம இன்வெர்ட் டைரக்ஷன் அப்படின்றது பர்பெண்டிகுலர் பாத்தா பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காயிலுக்கு பதிலாக இந்த இடத்துல கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்டக்டர் வந்து ஒரு மூவபிள் கண்டக்டர். ஸோ அந்த கண்டக்டர் இந்த இடத்துல நம்ம மூவபிள் கண்டக்டராக ட்ரீட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி வி ஹவ் டு ஜஸ்ட் கீப் இன் மைண்ட், லெட் அஸ் கன்சிடர் ஏ ரெக்டாங்குலர் கரண்ட் கேரியிங் கண்டக்டர். அதாவது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஏபி அப்படின்றது தான் மூவபிள் பொசிஷன். அப்போ ஏபி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கூடிய கண்டக்டர். ஏபி இஸ் ஏ கண்டக்டர் ஆஃப் லென்த் எல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏபின்னு சொல்லக்கூடிய கண்டக்டர் வந்து மூவபிள் கண்டக்டர்னு சொல்கிறதுனால தான் இது வி அப்படின்னு சொல்லக்கூடிய வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்குலர் கண்டக்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆர் வி கேன் கால் ஸ்லைடிங் கண்டக்டர்னு சொல்லலாம். அப்போ ரெக்டாங்குலர் அப்படின்றது லென்த்து பிரெத் இருக்கக்கூடிய ரெண்டு போர்ஷன் அவைலபிலிட்டி இருக்குங்க. அப்போ ஸ்லைடிங் கண்டக்டர் அப்படின்றது அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது மூவ் ஆகுது. அப்போ இங்கே பாருங்கள், இன்வெர்ட் டைரக்ஷனில் எப்போ ஆக்ட் ஆகுதோ அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் பாருங்கள் டுவர்ட்ஸ் ரைட் வேர்டு. ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட்டை நம்ம ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அப்போ ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்ற இந்த இடத்துல ப்ரொனவுன்ஸ் வரும்பொழுது மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் அண்ட் த ஃபோர் ஃபிங்கர் ஆர் ஸ்ட்ரெச்சுடு பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அதில் அந்த மிடில் ஃபிங்கர் அப்படின்றது தான் டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபோர் ஃபிங்கரும், அதே போல் நமக்கு வந்து மிடில் ஃபிங்கர் அப்படின்றது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட்டும் சொல்ல வருது அப்படின்றத இங்கே அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ த்ரீ ஃபிங்கர்ஸ் ஆர் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஹியர் த டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் கிவன் பை ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே இன்வெர்ட் டைரக்ஷன்ஸாக இருக்குது. இன்வெர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக ஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லைடிங் கண்டக்டரை எடுத்துருக்குறோம். அப்போ ஏபின்னு சொல்லக்கூடிய ஸ்லைடிங் கண்டக்டருடைய லென்த் எவ்வளோன்னு கேட்டால் எல் லென்த்து. எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வீன்ற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணோம். அப்போ எல் லென்த் இருக்கக்கூடிய அந்த ஏபின்ற கண்டக்டரு வீன்ற வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு க்வெஸ்சன் அரைஸ் பண்ணலாம். வாட் இஸ் மீன் பை வெலாசிட்டி? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம வெலாசிட்டின்னு ட்ரீட் பண்ணுறோம். சிம்பிளி வி கேன் கால் வி இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. அப்போ இதுலேருந்து எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய டிஎக்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா வி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடின்னு நமக்கு தெரியும். நியூமரேட்டில் இருக்கக்கூடிய டிஎக்ஸ் தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ டினாமேட்டர் இருக்கக்கூடிய டிடியை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா வி இன்ட்டு டிடியாக மாறிடும். லுக் ஹியர், ஹியர் வி இன்ட்டு டிடி இஸ் தி டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு பை த ஸ்லைடிங் கண்டக்டர் ஏபி. அப்போ ஏபின்னு சொல்லக்கூடிய கண்டக்டரு சிடின்ற போர்ஷனுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா வி இன்ட்டு டிடின்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது நமக்கு எவ்வளோ இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத இங்கே சொல்லலாம். வி நோ தட் த லா ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இந்த இஎம்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் பாரடைஸோட ரோல் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம் இங்கே. ஸோ இதில் செகண்ட் பார்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம் பாரு, த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளாக்ஸ் இன் டைம் டிடிஇஸ். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஃபாரடேஸுடைய லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பற்றி பேசணும். இல்லை ரெண்டு லா சொல்லியிருப்போம். வென் எவர் த சுச்சுவேஷன் த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டினியூஸ் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் இட். அதாவது எப்போ வரைக்கும் நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ வரைக்கும் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட சேஞ்சிங் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா உடனடியாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு இஎம்எஃப் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ செகண்ட் லெவலில் என்ன சொல்லுது அப்படின்னா த மேக்னெட்யூட் ஆஃப் த இன்டியூஸ்டு இஎம்எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுடைய சேஞ்சஸை வச்சு தான் இன்டியூஸ்டு இஎம்எஃப்டைய மேக்னெட்யூடை நம்ம சொல்ல முடியும். அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் டைம் டிடிஇஸ் எப்படி எழுதலாம்? டி பை இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு சேஞ்ச் இன் ஏரியா. சிம்பிளி வி கேன் கால் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு பிஏ காஸ்டீட்டா அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல காஸ்டீட்டா அப்படின்றது டாட் ப்ராடக்டை மீன் பண்ணக்கூடிய விஷயம்.
அப்போ டி பை பி சஃபிக்ஸில் பி போட்டோம் அப்படின்னா மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ சேஞ்ச் இன் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ், அதனால தான் அது டி பை பி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். மேக்னட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் இன்ட்டு சேஞ்ச் இன் ஏரியா, இதுக்கான ஃபார்ம்ல வந்து பிஏ காஸ் தீட்டா, அந்த டாட் ப்ராடக்ட்டுக்கு காஸ் ஜீரோ கொடுத்தோம் அப்படின்னா காஸ் ஜீரோட வேல்யூ ஒன்று, ஸோ பி இன்ட்டு ஏ அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அப்போ பி இன்ட்டு சேஞ்ச் இன் ஏரியா வித் இன் த ப்ராக்கெட் டிஏன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா சேஞ்ச் இன் ஏரியாவை டிஏன்னு எழுதலாம். இப்போ பி அப்படின்றது ஆக்சுவல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் இன்ட்டு ஏரியாவுடைய சேஞ்சஸ், ஏரியான்னும் போது டயக்ராமில் பார்த்தோன்னா ஏபி எப்படி மாறுது, சிடியாக மாறியிருக்கு. அப்போ ஏபியுடைய பொசிஷன்லேருந்து சிடியுடைய பொசிஷனுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் நடந்தது. ஸோ வி வாண்ட் டு கால்குலேட் த ஏரியா ஆஃப் ஏபிசிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஜஸ்ட் லென்த் அண்ட் பிரெத்தை கால்குலேட் பண்ணாலே இட்ஸ் எனஃப். அப்போ ஏரியா ஏபிசிடின்னு சொல்லும் போது ஏபிசிடியுடைய ஏரியா, சி ஹியர் ஏபி இஸ் த லென்த் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா இட் இஸ் எல். பிசி அப்படின்றத பேஸ் ஆர் பிரெத்னு எடுத்தோம்னா வி இன்ட்டு டிடி. ஸோ ஐ மல்டிப்ளையிங் வி இன்ட்டு டிடி இன்ட்டு எல், சி ஹியர் வி இன்ட்டு டிடி இன்ட்டு எல், இதுதான் ஏரியா ஆஃப் த ஏபிசிடி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இந்த வேல்யூ நமக்கு எப்படி வந்தது, முன்னாடி நம்ம எக்ஸ்பிரஷனில் சொல்லும் போதே சொன்னோம் வி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி, வி வாண்ட் டிஎக்ஸ் வி ஹவ் டு கால் வி இன்ட்டு டிடி அப்படின்னு சொல்லிவிடுவோம். அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டி பை பி இஸ் ஈக்குவல் டு பி எல் வி இன்ட்டு டிடி. ஸோ அதை ஆர்டரேட் பண்ணி எழுதியிருக்கோம் பிஎல்வி இன்ட்டு டிடி. இப்போ டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ சப்போஸ் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இட் கோஸ் டு த டினாமினேட்டர் ஃபங்க்ஷன். அப்போ டினாமினேட்டருக்கு போச்சு அப்படின்னா டி பை பை டிடி இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி அப்படின்னு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த ஸ்லைடிங் கண்டக்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏபின்னு சொல்லக்கூடிய ஸ்லைடிங் கண்டக்டரால் கிடைச்ச சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் டைம் டிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பிஎல்வி அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து நமக்கு கிடைச்ச வேல்யூ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வி நோ தி ஃபாரடேஸ் செகண்ட் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், த மேக்னெட்யூட் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இஸ் சை ஆர் இ இஸ் ஈக்குவல் டு டி பை பை டிடி. அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த ஸ்லைடிங் கண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு தி மேக்னெட்யூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்லுவோம். இப்போ கம்பேரிங் ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தென் ஈக்குவேட்டிங் த ரைட் ஹேண்ட் சைட், ஆர் எனி ஒன் ஆஃப் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் மீன்ஸ் வி கேன் ஈக்குவேட் தி அனதர் சைடு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் டூ வி கேன் கெட் சை இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ திஸ் இஸ் தி இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஸோ சை இஸ் நத்திங் பட் மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் தி மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏபின்னு சொல்லக்கூடிய கண்டக்டரு மூவ் ஆகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியதான் இந்த சை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப். சி ஹியர் சை இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் தி மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு படிக்கலாம். ஸோ இந்த மோஷனல் இஎம்எஃப் எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு தி மூமெண்ட் ஆஃப் த கண்டக்டர். அஃப்கோர்ஸ் அதாவது கண்டக்டர் வந்து ஏபின்ற பொசிஷனில் இருந்து சிடி அப்படின்ற பொசிஷனுக்கு மூவ் ஆனதுனால தான் இந்த மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய சையோட வேல்யூ நமக்கு கிடைச்சது. ஹியர் த டைரக்ஷன் ஆஃப் ஐ ஃபவுண்ட் டு பி கிளாக் வைஸ். ஆக்சுவலி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் வந்து இன்வர்ட் டைரக்ஷனில் எங்கெல்லாம் ட்ராவல் ஆகுதோ, எப்போல்லாம் பர்பண்டிகுலர் டு த கண்டக்டராக இருக்கோ, அப்போல்லாம் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் அப்படின்றது கிளாக் வைஸ் டைரக்ஷன்னு கிடைக்கும். இட் இஸ் ஃப்ரம் த ஃப்ளெமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஃப்ளெமிங்கோட ரைட் ஹேண்ட் ரூல் இருந்து டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்டோட வேல்யூவை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ அக்கார்டிங் டு த ஓம்ஸ் லா வி நோ தட் ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். இந்த இடத்துல எதுக்காக இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம், அதிலிருந்து இன்டியூஸ்டு கரண்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ நமக்கு ஓம்ஸ் லானா என்ன சொல்லுவோம், வி ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு ஐயோட வேல்யூ தான் தேவைப்படுது. அப்போ ஐ ஈக்குவல் டு வி பை ஆர், வி இஸ் ரீப்ளேஸ்டு ஹியர் சை ஆர் இ, இட் இஸ் டினோட்டட் பை இன்டியூஸ்டு இஎம்எஃப். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு சை பை ஆர் அப்படின்னு எடுத்தோன்னா சையோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணோம் பிஎல்வி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிஎல்வி டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லிடலாம்.
What about R here? R is the resistance of the loop. So, எப்ப நமக்கு வந்து sliding conductor லூப்பா மாறும்? AB என்ற பொசிஷன்ல இருந்து CD என்ற பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகும்போது இது பார்க்கிறதுக்கு ஒரு க்ளோஸ்டு பாத்தா நமக்கு கொடுத்துருச்சு. அப்ப க்ளோஸ்டு பாத்தா மாறினதுனால we have to pronounce it as loop. அப்ப R அப்படிங்கிறது resistance of the loop னு சொல்லிடலாம். சரி, இந்த கான்செப்ட்ல இருந்து நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்றது என்னன்னா எனர்ஜி கன்சர்வேஷன். ஸோ கன்சர்வ்டு அப்படின்னால என்ன அர்த்தம்? ஸோ இட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்றது என்ன? நம்ம சின்ன கிளாஸில் கூட படிச்சிருப்போம். வாட் இஸ் நத்திங் பட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் பட் வி ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ என்ன சொல்ல வரோம்? இந்த எனர்ஜி அப்படின்றது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு நம்மளால் மாற்ற முடியுமா தவிர நம்மளால் புதுசாக கிரியேட் பண்ணவும் முடியாது, அதே போல் இருக்கிறத டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. ஸோ அதுதான் இங்கே கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல எனர்ஜி கன்சர்வேஷன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா த மூவபிள் ராட் ஏபி. ஆக்சுவலி ஏபி அப்படின்றது மூவபிள் ராடு. அந்த மூவபிள் ராடு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எப்படி இருக்குது? பர்பண்டிகுலர் டு இட். அதாவது ஏபின்னு சொல்லக்கூடிய மூவபிள் ராடு பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும் பொழுது இட் எக்ஸ்பீரியன்சஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது? மேக்னெட்டிக் ஃபோர்ஸை ப்ரொனவுன்ஸ் பண்ணுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மூவபிள் ராடை கொண்டு போயிட்டு பர்பண்டிகுலராக பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பர்பண்டிகுலர் பாத்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸால் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹியர். ஆனால் என்ன டைரக்ஷனு? இட் ஆக்டிங் அவுட்வர்ட் டைரக்ஷன். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ அவுட்வர்ட் டைரக்ஷனில் நமக்கு வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்பொழுது தான் கரண்ட் வந்து நமக்கு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும். ஸோ ஆல்ரெடி வி நோ தட் த ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போயிட்டு ஒரு கண்டக்டரை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ என்ன? So is in the vector notation FB vector is equal to IL vector cross B vector. Actually இந்த இடத்துல இந்த எல்லுக்கான வேல்யூவை நம்ம வந்து வெக்டர் நோட்டேஷனில் கொடுத்துருக்கோம் இல்லையா? யூஸ்வலாக நம்ம எல் அப்படின்றது லென்த்து, அதை ஸ்கேலார்னு நம்ம ட்ரீட் பண்ணுவோம். பட் இங்கே IL அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இட் கால்ட் ஆஸ் ஏ கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வைல் ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் கரண்ட் எலமெண்ட் இட் ஹாவ் both magnitude as well as the direction. That's why I am writing IL vector cross B vector. அப்போ FB vector is equal to IL vector cross B vector-னு சொல்லலாம். இப்போ இந்த cross symbol அப்படின்றது எதை மீன் பண்ணுது? இது ஆக்சுவலாக வெக்டர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட். இதையே நம்ம ஸ்கேலர் ஃபார்முக்கு மாற்றினோம் அப்படின்னா F அப்படின்றது வெக்டர் ஃபார்முக்கு பதிலாக ஸ்கேலர் ஃபார்முக்கு நம்ம மாற்றும் பொழுது FB is equal to BIL sin theta. என்ன இந்த கிராஸ் சிம்பிளுக்கு பதிலாக சைன் தீட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். B வெக்டார் அப்படின்றது Bன்னு சொல்லிடலாம். IL வெக்டார் அப்படின்றது IL-னு சொல்லிடலாம். அப்போ FB is equal to BIL sin theta அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல எப்போ நமக்கு வந்து ஃபோர்ஸோட வேல்யூ வந்து மேக்சிமமாக இருக்கும், எப்போ மினிமமாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகும் பொழுது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சைன் டேபிளோட வேல்யூஸ் வச்சே சொல்லிடலாம். சைன் ஜீரோவோட வேல்யூ பார்த்தோன்னா ஜீரோ அப்படின்னா என்ன மீனிங்னா த மூவபிள் ராட் ஆர் த கண்டக்டர் இஸ் அலைன்டு பேரலல் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. எப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக போயிட்டு அந்த மூவபிள் ராடை பிளேஸ் பண்ணுறோமோ அப்போ டீட்டாவோட வேல்யூ ஜீரோவாக இருக்கும். அப்போ டீட்டாவோட வேல்யூ ஜீரோவாக இருந்தால் ஜீரோ இன்டு எனி திங் பிகம் ஜீரோ ஒன்லி. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட மொத்த வேல்யூவே ஜீரோவாக மாறிடும். அப்போ நமக்கு வந்து மேக்சிமமாக கிடைக்காது, ஜீரோவாக கிடச்சிரும். அப்போ எப்போ மேக்சிமம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா போத் ஆர் அலைன் பர்பண்டிகுலர் வித் ஈச் அதர். அதாவது டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டும் மூவபிள் கண்டக்டரும் பர்பண்டிகுலராக பிளேஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நடக்கும்? மேக்சிமம் ஃபோர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அந்த மேக்சிமம் ஃபோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ 90 இருக்கணும்.
When theta equal to 90, sin 90 is equal to 1. 1 into BAL becomes as BAL only. அப்போ இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது FB is equal to BAL. This is the magnetic force. அதுதான் மேக்சிமம் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அகைன் த ராட் மூவ் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அதாவது சப்போஸ் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் சப்போஸ் அந்த ராடு வந்து நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னா, ஏ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்போ ஒரே ஸ்பீடில், அதாவது ஸ்பீடில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல், வெலாசிட்டியில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல், மாறாமல் ஒரே லெவலில் ஒரே மேக்னட்யூட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த மேக்னட்டிக் ஃபோர்ஸ். ஆல்ரெடி நம்ம மேக்னட்டிக் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த மேக்னட்டிக் ஃபோர்ஸோட வேல்யூக்கு மேக்னட்யூட்லி ஈக்குவல் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ ரெண்டு பேரோட மேக்னட்யூடும் ஈக்குவல், டைரக்ஷன் மட்டும் ஆப்போசிட் அப்படின்னா, அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அப்ளைடு ஃபோர்ஸ்ன்றது யாரை மீன் பண்ணுதுங்க? மாடுலஸ் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வெக்டர் நோட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு தி மாடுலஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வெக்டர் நோட்டேஷன். இப்போ ரெண்டு பேரோட வேல்யூ இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்கும் பட்சத்தில் மேக்னட்யூட்லி ஈக்குவல் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட்னு சொல்லி வச்சுருக்கோம். அப்போ அப்ளைடு ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, மேக்னட்டிக் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, வி கேன் கெட் பிஐஎல் ஒன்லி. அப்போ பிஐஎல் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸு. அப்போ மேக்னட்டிக் ஃபோர்ஸு அதுவும் பிஐஎல் தான். அதனால தான் அதை என்னன்னு சொன்னோம், இஃப் த ராட் மூவ் அட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி டெஃபினட்லி த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அதாவது அப்ளைடு ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் மேக்னெட்யூட்லி ஈக்குவலாக இருக்கும் பட் டைரக்ஷனலி ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ ஃபோர்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதுதான் ஃபோர்ஸ் எப்போ கிடைச்சது நமக்கு? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும்போது. அப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கிடச்சிது. அப்போ அந்த ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் எடுத்தோம் அப்படின்னா, அந்த ரிலேஷனுக்கு பேர் தான் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பவர் அப்படின்ற வேர்டை இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எனர்ஜின்ற வேர்டும் நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியாதது. ஏன்னா எனர்ஜி அப்படின்றதும் பவரை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணுவோம், அதே போல் பவரை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், இப்படிலாம் அந்த இடத்துல க்வெஸ்சன் அரைஸ் ஆச்சு அப்படின்னா, ரேட் ஆஃப் டூயிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு பேர் தான் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் டூயிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு பேர் பவர். அதுவே கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் இஸ் கால்ட் ஆஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே ஈக்குவல் டேர்மில் தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அப்போ ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ த பவர் இஸ் ஈக்குவல் டு தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபோர்ஸ் அண்ட் த வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். யார் யாருக்குமான ப்ராடக்ட்டு? ஃபோர்ஸுக்கும் வெலாசிட்டிக்குமான ப்ராடக்டை பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பவர் அப்படின்ற வேல்யூ நம்ம இங்கே கொடுக்கும்போது, ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் டிசிபேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் ஆல்சோ வி கேன் கால். அதாவது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் நம்ம படிச்சிருப்போம், ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி, ஹெச் இஸ் ஈக்குவல் டு விஐடி. அந்த கான்செப்ட்லாம் நம்ம சொல்லும் போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் இன்டு டி, இது எல்லா டேர்முமே இங்கே சொல்லக்கூடிய அந்த பவருக்கு பொருந்தும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு மூவபிள் கண்டக்டரில் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை மூவ் பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. எப்போல்லாம் நமக்கு கரண்ட் ப்ரொடக்ஷன் இருக்குதோ அப்போல்லாம் அந்த கண்டக்டரில் கண்டிப்பாக டிசிபேஷன் ஆஃப் ஹீட் அப்படின்றது அவசியம் கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல பவர் அப்படின்றது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? Power P is equal to applied force in the vector form dot V vector. So, இந்த இடத்துல dot product அப்படின்றது ஒரு important role அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா applied force அப்படின்றது vector quantity, அதே போல் velocity அப்படின்றது vector quantity. ரெண்டு vector quantityயை scalar product எடுத்தால் கண்டிப்பாக ஸ்கேலராக தான் இருக்கும். அதனால் electrical power அப்படின்றது is a scalar quantity, not the vector quantity. ஸோ அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ரெண்டு வெக்டரை ப்ராடக்ட் பண்ணால் வெக்டராகவும் கிடைக்கும், அதே ரெண்டு வெக்டரை ப்ராடக்ட் பண்ணால் ஸ்கேலராகவும் கிடைக்கும். பட் இந்த இடத்துல கிடச்சிருக்கக்கூடிய பவர் அப்படின்றது ஸ்கேலார் குவான்டிட்டி ஒன்லி. அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் டாட் வெலாசிட்டி, அப்ளைடு ஃபோர்ஸ் டாட் வெலாசிட்டி இன்ட்டு காஸ் தீட்டா. அதாவது இந்த டாட் தான் நமக்கு என்னவா மீன் பண்ணுறோம்,
காசிட்டாவாக மீன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டாட் நமக்கு நாட் நெசரி அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அப்ளைடு ஃபோர்ஸுக்கான வேல்யூ நமக்கு என்னென்னு கண்டுபிடிச்சோம், பிஐஎல். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் ஹியர். அப்போ பிஐஎல் அப்படின்றது யாருக்கான வேல்யூவே, அப்ளைடு ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம். வி கீப் இட் ஆஸ் இட் இஸ், காஸ் டீட்டா. ஸோ முன்னாடி நம்ம சைன் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது பர்பண்டிகுலராக இருந்தால் மேக்ஸிமம் வேல்யூ, இந்த இடத்துல காஸ் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா பேரலாக இருந்தால் தான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ், தட் மீன்ஸ் மேக்ஸிமம் பவர். ஏன்னா காஸ் ஜீரோட வேல்யூ தான் ஒன்று. அப்போ டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ டிகிரி, காஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஒன், ஒன் இன்ட்டு பிஐஎல் வி இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிஐஎல் வி. ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடச்சிது, பிஐஎல் இன்ட்டு வி அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் பவருக்கான வேல்யூ. சரி, பி அப்படின்றது ஆஸ் யூஷுவல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன். ஐ அப்படின்றது இந்த இடத்துல இன்டியூஸ்டு கரண்ட் இல்லையா, இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம். லுக் ஹியர், பிஎல் வி பை கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த லூப் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறோம். அப்போ இந்த ஸ்மால் ஐக்கு பதிலாக பிஎல்வி பை ஆரை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், இன்ட்டு எல்வி ரைட் ஆஸ் இட் இஸ். அப்போ பி அப்படின்றது டபுள் டைம்ஸ் இருக்குது, எல்லும் டபுள் டைமு, வியும் டபுள் டைம். ஸோ வி கேன் கால் கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர். திஸ் இஸ் தி ஆக்சுவல் பவர் டியூ டு தி எனர்ஜி கன்சர்வேஷன். அப்போ எனர்ஜி கன்சர்வேஷனில் கிடைச்ச ஆக்சுவல் பவரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு கிடச்சிரும். சரி, இப்போ நமக்கு கிடைச்ச பவரோட வேல்யூ இதுதான். ஸோ இதை வந்து இன்னொரு வேல்யூவோட நம்ம கம்பேர் பண்ணும்போது தான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சாட்டிஸ்ஃபைடாக இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியும். அதுக்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். அந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கை பற்றி பேசின முன்னாடியே நம்ம ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி, ஹெச் இஸ் ஈக்குவல் டு விஐ டி, ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் இன்டு டின்னு சொல்லிட்டு மூணு எக்ஸ்ப்ரெஷனை பற்றி சொன்னோம். இந்த இடத்துல ஹெச் அப்படின்றது தான் ஹீட் எனர்ஜியை மீன் பண்ணக்கூடிய வேல்யூ. அந்த எனர்ஜி தான் நமக்கு வந்து இந்த இடத்துல பவராக ட்ரான்ஸ்ஃபர்ம் ஆயிருக்கு. அப்போ பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்னு இன்னொரு ஃபார்முலா சொல்லலாம் நம்ம. அப்போ இது எங்கேருந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, டிசிபேஷன் ஆஃப் ஹீட்டுக்கான ஃபார்முலா. அப்போ டிசிபேஷன் ஆஃப் ஹீட் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர். அப்போ ஐக்கான வேல்யூ ஆல்ரெடி நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். வாட் இஸ் ஐ ஹியர், பிஎல்வி பை ஆர். ஸோ அப்போ ஐ ஸ்கொயர் தான் நமக்கு தேவை. ஸோ ஐ ரைட் பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு, ஆல்ரெடி நியூமரேட்டரில் ஒரு ஆர் இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆருக்கு டினாமினேட்டர் இருக்கக்கூடிய ஆர் ஸ்கொயரில் ஒரு ஆர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஏற்கனவே இங்கே கிடைச்ச வேல்யூ தான் கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன கிடைச்சது, பி இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ இது வந்து டியூ டு தி மூவபிள் ராட் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஒரு மூவபிள் ராடை கொண்டு போயிட்டு பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டாக வைக்கும்போது கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் பவர். அதுவே அந்த மூவபிள் ராடை பர்பண்டிகுலராக வச்சதுனால இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா, ப்ரொடியூஸ் ஆனக்கூடிய இன்டியூஸ்டு கரண்ட்டால் அந்த ராடில் நமக்கு வந்து திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் த ஹீட் எனர்ஜி வந்து டிசிபேட் ஆச்சு. அந்த டிசிபேஷனால் கிடைச்ச பவரும் ஏற்கனவே நமக்கு கிடைச்ச பவரும் போத் ஆர் சிமிலர் ஒன். தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் போத் ஆர் சேம் வித் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ வி கன்க்ளூட் தட் த கான்செப்ட் எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட் பட் வி ஏபிள் டு டிரான்ஸ்ஃபர் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இன் டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இட் இஸ் ப்ரூவ்டு பை எக்ஸ்பெரிமெண்டலி. தட்ஸ் ஆல்.